பனங்கிழங்கு. இது முதலில் எதிலிருந்து வருகிறது என்பதை பார்க்கலாம். பனை மரத்தில் காய்க்கும் காய் அதனை நொங்கு என்போம். இது மரத்திலேயே இருந்து நன்கு பழுத்தவுடன் தானாக கீழே விழும். அதை ஒவ்வொன்றாக நூற்றுக்கணக்கில் சேமித்து வைப்பார்கள். ஒரு பனம் பழத்தில் 3 விதைகள் இருக்கும். அதனை ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பழங்களை எல்லாம் உடைத்து மண்ணிற்குள் புதைத்து வைப்பார்கள். இப்படி மண்ணிற்குள் புதைத்து வைத்து 2-3 மாதங்கள் தண்ணீர் ஊற்றி பாதுகாப்பார்கள். பின்பு அதிலிருந்து சிறிய இலை ஒன்று வெளியில் வரும். அப்பொழுது பனங்கிழங்கு தயாராகிவிட்டது என்று அர்த்தம். பொதுவாக கிழங்குகளை செம்மண் மிகுந்த இடங்களில் பயிரிடுவார்கள். அப்படி பயிரிடப்பட்ட பனங்கிழங்கிற்கு ருசி அதிகம் என்பார்கள். குறிப்பிட்ட நாளில் அந்த பனங்கிழங்கை பிடுங்கி மேலுள்ள தோலை உரித்து சிறிது மஞ்சள் தடவி நீராவியில் வைத்து அவித்து விடுவார்கள். பின்னர் அதை நாம் சாப்பிட்டால் அவ்வளவு ஒரு அருமையாகவும் ருசியாகவும் இருக்கும். புடுங்கிய கிழங்கின் நுனியில் பனங்கொட்டை, அதாவது தவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு பனங்கொட்டை இருக்கும். அதை இரண்டாக வெட்டி அதனுள் இருக்கும் பருப்பினை நாம் சாப்பிடலாம். அவ்வளவு இனிமையாக இருக்கும். இவ்வாறு கிடைக்கும் பனங்கிழங்கில் உள்ள மருத்துவ பயன்கள் என்னவென்று பார்க்கலாம். பனங்கிழங்கில் நார்ச்சத்துக்கள் மிக அதிகம். ஆகவே இதனை சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு அவ்வளவு பலத்தையும் சக்தியையும் கொடுக்கும். இந்த பனங்கிழங்கு உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மையையும் கொண்டது. பனங்கிழங்கை சாப்பிட்டு வருவதன் மூலம் மலச்சிக்கலையும் போக்கும். ஒரு சிலருக்கு உடலில் பித்தம் சற்று அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பனங்கிழங்குடன் சிறிது மிளகையும் வெள்ளைப்பூண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் குணமாகும். பனங்கிழங்கினை நன்கு சுத்தம் செய்து சிறிது மஞ்சள் தூளை தடவி நன்கு அவித்து பின்னர் அதை காய வைத்து தூள் தூளாக்க வேண்டும். அதனுடன் சிறிது கருப்பட்டியை சேர்த்து நன்கு பிசைய வேண்டும். பின்பு அதை சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான அனைத்து இரும்பு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் கருப்பட்டிக்கு பதிலாக தேங்காய்பால் சேர்த்து சாப்பிட்டால் பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனை மற்றும் உள்ளுறுப்புகள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். வயிறு மற்றும் சிறுநீர் பிரச்சனை உள்ளவர்களும் இந்த கிழங்கினை சாப்பிட்டு வந்தால் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். இப்பொழுது உள்ள மக்கள் எல்லாம் உடல் எடையை குறைக்க அன்றாடம் உணவில் பெருமைக்காக ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டு நோயை விலை கொடுத்து வாங்கி வைத்துக் கொள்கின்றார்கள். இதற்கு பதிலாக பனங்கிழங்கு மாவினை கஞ்சி காய்ச்சி குடித்தால் உடல் வலிமை பெறும். அதிக பசியும் எடுக்காமல் உடல் எடை உடனடியாக குறையும். முக்கியமான குறிப்பு என்னவென்றால், பனங்கிழங்கு மண்ணிற்கு அடியில் வளரும் ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது என்பதால் சர்க்கரை நோயாளிகள் குறைவாக சாப்பிடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.